எல்லோருக்கும் வணக்கம். டி நகர்லேருந்து 40 மினிட்ஸில் வந்துட்டேன். இங்கேருந்து இங்கே வரது 1.5 hour ஆச்சு. அவ்வளோ அழகாக எல்லோரும் க்ளீனாக படத்தை பற்றி அவ்வளோ பொறுமையாக பேசி வந்து இது வந்து ரொம்ப பேசுகிறாங்கன்னா அது வந்து எல்லாருக்கும் அவ்வளோ லவ் இருக்குது படத்தோடு. அதுதான் நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேங்க. ஸோ அந்த டீம் இன்றைக்கி பார்த்தா இன்றைக்கி வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒரு படத்துக்கு எப்போவுமே டீம் ஒர்க் தான். ஸோ அந்த டைரக்டர் ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப், அதுவும் இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த டீம்லே பேஸ்கெட் பால் விளையாட தெரியுது என்ன அறிவலை எனக்கு தான். ஸோ அவர் வந்து பேஸ்கெட் பால் எடுக்கும்போது எப்படி இருக்கும், ஒரு மியூசிக்டர் வந்து நோட்ஸ் கொடுக்கணும், ஸோ அவருக்கு எல்லாமே நோட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஸோ எவ்வளோ படம் பார்த்துருப்பாரு, எவ்வளோ பேஸ்கெட் பால் கேம்ஸ் பார்த்துருப்பாரு. ஸோ அறிவலகன் வந்து எனக்கு வந்து எப்படின்னா ஒரு இன்ஸ்பிரேஷன்னா ஈரமில் வந்து ஸோ ஆல்மோஸ்ட் என்னோடய ஃபர்ஸ்ட் ரிலீஸ்னு சொல்லலாம் தமிழில், மாஸ்கவன் காவேரி அப்புறம் செகண்ட் ரிலீஸ்னு சொல்லலாம். ஸோ எனக்குன்ற ஒரு இமேஜ், எனக்குன்ற ஒரு தமன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எப்பவுமே ஒரு மியூசிக் ஐட்டருக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். பேக்ரவுண்ட் ஸ்கோரில் தான் மியூசிக் ஐட்டர் வந்து நிறைய பேசப்படுவாங்க. சாங் எப்படியோ பண்ணிடலாம், டுவேட் ஆடிடுவாங்க, நக்குள்ள ஒரு சிங்கிள் ஸ்டெப்பில் ஒரு பிஜே மாடிடுவார், சாங் எப்படியோ போயிடும், பாஸ் ஆகிடும், பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஸோ ஒரு படத்துக்கு வந்து டைரக்டருக்கு இயர்ஸாக இருக்கணும், சேம் டைம் படத்துக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கணும். ஸோ அறிவழகன் வந்து இஸ் கிவன் மீ இன்றைக்கி ஈரம் வந்து ஏன்னா ஒன் ஆஃப் த இன்றைக்கி வந்து ஒரு பில்டிங்க்கு ஒரு அஸ்திவாரம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ ஈரம் இஸ் கிவன் மீ எவ்ரி திங் ஃபார் மை கேரியர். ஸோ மை பேஸ்மெண்ட் இஸ் வெரி ஸ்ட்ராங். ஸோ அதுக்கு வந்து ஐ ஹவ் டு தேங்க் அறிவழகன் ஃபார் இஸ் கான்ஃபிடன்ஸ் இன் எவ்ரி திங். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அறிவு என்னை பற்றி பேசும்போது. மச்சா செல் மட்டும் இல்லை அப்படிலாம் சொல்லாது, இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபார்மல் ரிலேஷன்ஷிப். பிகாஸ் எனக்கு நான் ஒரு ஐஃபோன் 5 நான் வாங்கினேன்னா என்னோட டைரக்டர் எல்லாம் எல்லாருமே அப்டேட்டடெலாம் இருக்கணும்னு நான் நினைப்பேன். சார் மெயில் செல் பண்ணுறது சரி, நைட்டு 3 மணிக்கு டியூன் வரும், உடனே டியூன் அனுப்பேன், உடனே டக்குன்னு செக் பண்ணணும். ஸோ அந்த அப்டேட்டடாக இருக்கணும்னு நினைப்பேன் என்னோட டைரக்டர்ஸ் எங்கூட இருக்கிறவங்களாம். ஸோ தட்ஸ் த ஒன்லி இஷ்யூஸ். இட்ஸ் நாட் லைக் அறிவுரைக்கு நெக்ஸ்ட் அடுத்த படம் கூட எனக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு ஐஸோ இதோ இல்லை மச்சான், தப்பா நினச்சிக்காது. இல்லை அந்த மாதிரி எங்கேயோ உன் கார்னரில் ஒரு செல்லு கூட யோசிக்க கூடாதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ எப்படின்னா சி இந்த டீம் பாய்ஸ்லேருந்து நானும் நக்கலும் சரி எல்லாருமே அப்போ வந்து என்கரேஜ்மெண்ட்டே இல்லை. எனக்கு இப்போ எல்லாரும் என்கரேஜ் பண்ணுறாங்க, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எல்லாம் வந்து ஒரு காலைல ஷூட்டிங் வர்றதுலேருந்து ஒரு தகர கார உடனே ஆடினே இருக்கும், அவ்வளோ தகராறு நடக்கும் உள்ளே எனக்கும் சித்தார்த்துக்கும் பரத்துக்கும் நக்குளுக்கும் சிங்கே ஆகாது. சங்கர் சார் எப்படி தான் எங்களை சேர்த்தார்னே எனக்கு தெரியவே இல்லை. ஸோ யாருமே சிங்க் ஆகாது. அப்போ இன்றைக்கி வந்து நக்குள் வந்து இன்றைக்கி நாக்கு மொக்கா டான்ஸ் ஆடும்போதும் சரி, இன்றைக்கி வந்து சித்தார்த் வந்து ரங் தே பசந்தி பிரியல் லெவலில் அவன் பண்ணும்போதும் சரி, பரத் வந்து இன்றைக்கி சிக்ஸ் பேக்கு இந்த இதில் இந்த அந்த எல்லாமே இன்றைக்கி வந்து இது பண்ணும்போது சரி, நான் கூட மியூசிக் பண்ணும்போது சரி. ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் அன்றைக்கி யோசித்ததே இல்லை. நீங்கள் வந்து அன்றைக்கி காரவன் லொக்கான் சண்டை தான் போட்டணும், அர்த்த ஷாட்னு இளநீர் எப்போ வரும், பொங்கல் எப்போ வரும், சாத்துக்குடி ஜூஸ் எப்போ வரும். ஸோ இந்த ஆர்டர் தான் நாங்கள் ஃபார்ம் பண்ணி இதான் ஒரு 10 இயர்ஸ் ரீவைண்ட் பண்ணால் ஒன்றுமே இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மேடை வந்து அவ்வளோ எனர்ஜியாக இருக்குது. ஜென்ரலாக நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த தியேட்டரை வந்து அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக பார்க்குறேன். இந்த ஸ்டேஜை எப்போவுமே வந்து இங்கே நிறைய பார்த்துருக்கோம் பட் இருக்கும் தப்பாக வச்சுக்கலாம் இந்த ஓனர்ஸ்லாம், பட் இன்றைக்கி இந்த ஸ்டேஜ் வந்து சோ சோ எனர்ஜெட்டிக். ஐ ஆம் சோ பாசிட்டிவ் அபவுட் திஸ் ஃபிலிம். ஹீரோயின் எப்போவுமே ஹீரோயின் செலெக்ஷன் வந்து அறிவுல என்கிட்ட வந்துடும் மச்சான் சொல்லு, பிகாஸ் ஹீரோக்கு நாங்கள் ரெண்டு பேர் தான் செலக்ட் பண்ணோம் ஹீரோயின். மச்சான் ஹீரோயின் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் படத்துக்கு, ஹீரோ கூட பார்த்துருவாங்க ப்ராப்ளம் இல்லை, ஹீரோயினை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னேன். அறிவுல வந்து லேப்டாப்பில் கிட்டத்தட்ட ஒரு 2000 ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவோம், மச்சான் இவ அப்படி இவ அப்படி அவ அப்படி இவ அப்படி அப்படின்னு. ஸோ இந்த படத்துக்கு வந்து அறிவுலகன் வந்து இஸ் மேட் அ வெரி குட் சாய்ஸ். மிதுலா ஷீ இஸ் லுக்கிங் ஸோ ஸோ ஹோம்லி இந்த ஸ்க்ரீன். அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கும் சரி எல்லாத்துக்குமே சரி. த வே ஷீ ஷீ அப்ரோச்சஸ் நக்குல் அண்ட் எவ்ரி திங் ரொம்ப இயல்பாக ஒரு 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 நார்மல் கேர்ள் மாதிரி ஷீ ஹஸ் டன் அ வெரி குட் ஜாப். ஸோ ஹவ் டு தேங்க் மிருதுலா. நான் நோட்டீஸ் பண்ணேன் அவை டைரக்டர் மட்டும்தான் அண்ணான்னு கூப்பிடல, மிச்சம் எல்லாரையும் கூப்பிட்டுட்டாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை பற்றி அறிவுலகனுக்கு நாங்கள் நைட்டு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த அண்ணா இந்த அண்ணா அந்த அண்ணா எல்லாரையும் அண்ணான்ட்டாங்க. ஓகே மச்சான் நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். தென் கமிங் டு த டெக்னிக்கல் க்ரூ, அறிவுலகன் படம் எடுத்தாலே டெக்னிக்கல் டீம் வந்து வெரி வெரி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நான் நினைப்பேன். ஒரு கேமராமேன் அவருக்கு வந்து எப்போவுமே 200% அவர் ஃபோனை எடுக்கணும்னு நினைப்பேன். நான் எடுக்கலனாலும் சரி கேமராமேன் எடுக்கணும்னு நினைப்பேன். பிகாஸ் அறிவுலகனுக்கு வந்து அவ்வளோ ஐடியாஸ், அவர் வந்து ஒரு ஒரு தூக்கமே வராது எனக்கு தெரிஞ்சு. அவ்வளோ மவுட் சோர்ஸ் வந்துடும், ஒரு யோசிச்சுட்டே இருப்பான். ஒரு 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 ப்ராப்ளமேட்டிக் வீடு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் வந்து அவ்வளோ பர்டனாக எடுத்துப்பான். அன்றைக்கி அன்றைக்கி பட்ஜெட்டில் இருந்து எல்லாமே சரி, இட் டேக்ஸ் எவ்ரி திங் இன் டு ஹிஸ் மைண்ட்.
ஸோ மியூசிக் சைடில் மட்டும் ஐ ட்ரை டு ஹிம் மேக்ஸிமம் நான் வந்து ஸ்பேஸ் அவுட்டாக இருப்பேன். நான் வந்து ஸ்டூடியோக்கு வந்தால் மியூசிக் பற்றியே பேச மாட்டோம். அந்த ஷூட்டிங் என்னாச்சு மச்சான், அது எப்படி பார்த்தேன், அந்த ஷாட் எப்படி எடுத்த, பேந்தரில் எடுத்தியா, ஸ்கே இதில் எடுத்தியா, ட்ராலி போட்டு எடுத்தியா, இப்படிலாம் பேசுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேசுவோம். ஏன்னா பாய்ஸில் கூட அவர் தான் எங்களுக்கு நிறைய ஷாட்டுக்கு கிளாப் அடித்தவர். சேம் டைம் வந்து எங்களெல்லாம் ரெடி பண்ண வைக்கிறது அவர் தான். ஓடி ஓடி அலைஞ்சிட்டார் எங்கள் பின்னால். ஸோ அவருக்கு வந்து எப்போவுமே இன்னுமே அலைய விடாமல் அவரை பார்த்துக்கணும்னு ஃபீல் பண்ணுறோம் அறிவழகன். அண்ட் சேம் டைம் பாஸ்கரன் இஸ் டன் அ வெரி குட் ஜாப் சீரியஸ்லி. ஒரு ஈரம்க்கு அப்புறம் ஒரு மனோஜ், எப்படியோ மனோஜ்க்கு எவ்வளோ நேம் வந்ததோ ஈரம்க்கு அப்புறம் இந்த படத்துக்குள்ள பாஸ்கரனுக்கு அவ்வளோ நேம் வரும். சேம் டைம் எடிட்டர் சாபு இஸ் டன் அ வெரி குட் ஜாப். ஸ்போர்ட்ஸ் பேஸ்டு ஃபிலிம்னால அந்த பட எடிட்டிங் வந்து ரொம்ப கிறிஸ்பராக கிறிஸ்பியாக இருக்கணும். சேம் டைம் இட் ஷுட் ஹேவ் லாட் ஆஃப் கட்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ். என்பிஏ கேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதாக இருக்கும், அவ்வளோ ஜெஜென்டிக்காக இருக்கும் பார்க்கும்போது. எல்லாம் டாலராக அவ்வளோ இருப்பாங்க. அண்ட் சேம் டைம் லிரிக்ஸ் ஆஃப் விவேகா சார் அண்டு மலைய சிங்கிள் கார்டு இருந்தது ஈரம்க்கு. ஸோ அப்போது வந்து அவனுக்கு அவ்வளோ மெச்சூரிட்டியே இல்லை ஒரு லிரிக்கு எவ்வளோ யோசிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது விவேகா சார் வந்து அவ்வளோ இஸ் கிவன் 200% இஸ் பெஸ்ட் இந்த படத்துக்கும் சரி. ஸோ இஸ் கிவன் 2 songs மாமா மச்சான் ஃப்ரெண்ட்ஷிப்பு சீரியஸாக அந்த சாங்கு சொன்னார் அவர் அது இருக்காருன்னு சொல்லிட்டு நிஜமாக அழகி வச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தென் பார்வதி, ரொம்ப ஒரு பார்வதி பற்றி நிறைய சொல்லணும். எப்படின்னா அவ்வளோ ஒரு பேஷன்ஸ், ஸ்டூடியோவுக்கு வந்தால் அவ்வளோ பேஷன்ஸ். நிஜமாக எவ்வளோ லைன்ஸு எனக்கு தெரிஞ்சு அவங்க புக்கில் அடித்து அந்த ஒரு எவ்வளோ பெண்ணு மாற்றினாங்களே எனக்கு தெரியாது. ஸோ அவ்வளோ பொறுமையாக அவங்க வந்து ஷீ இஸ்ட் டேக்கன் திஸ் சாங் நக்குலா சாங். நக்குலுக்கு பேர ஆண்ட்ரியா பாடியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கான் அந்த பாட்டு. ஸோ நக்குல் கூட ரொம்ப அழகாக பாடியிருக்கான் நக்குல் வந்து. ஸோ ஐ ஹேவ் டு தேங்க் ஹிம். ஸோ அவன் ஒரு வெரி குட் மியூசிஷியன். பாய்ஸில் வந்து பொய் சொல்லாத என்ட்ரான ஒரே மியூசிஷியன் அவன் தான். ஏன்னா அவன் கொஞ்சம் கீபோர்டு தெரியும், கொஞ்சம் நிஜமாக கீபோர்டு தெரியும். ஸோ கொஞ்சம் எப்போவுமே எந்த சாங் அமிச்சாலும் இல் ரிப்ளை வெரி குட் மச்சான், அந்த கார்டு நல்லாயிருக்கு, அந்த மியூசிக் நல்லாயிருக்கு, ரொம்ப இன்டர்நேஷ்னலாக இருக்குது சவுண்டுன்னு சொல்லிட்டு. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் திஸ் ஆடியோ லான்ச் டுடே. அண்ட் ஐ ஹவ் டு தேங்க் நிக்கல் சார் ஃபார் கிரேட்டஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் எவ்ரி திங். அண்ட் ஐ தேங்க் ப்ரெஸ் அண்ட் எவ்ரிபடி ஃபார் த கிரேட்டஸ்ட் ஈவினிங். தேங்க்யூ சார்.